வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, எங்களுடைய ஸ்ரீ ஜோதிடபீடத்தின் சார்பாக உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம். அப்போ இந்த நிறைய அதை பார்த்து அன்பர்கள் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி. இப்போ உதாரணமாக எடுத்தீங்கன்னா, ஒரு சிலருடைய ஜாதகத்தில் சூரியன் மேலே ராகு பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதாவது மிதுனத்தில் சூரியன், துலாம் ராசியில் சூரியன், தனுசில் சூரியன், கும்பத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு இந்த கோச்சார நிகழ்கால ராகு மிதுனத்தையும் துலாத்தையும் தனுசையும் கும்பத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த ராசிகளில் யாருக்கெல்லாம் சூரியன் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு தலை சுத்தல், ஒரு மயக்கம், ஒரு மாஸ்டர் ஹெல்த்து செக்கப்பு பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும். மேல் அதிகாரிகளால் தொந்தரவு இருக்கும், ஒரு ப்ரொமோஷனுக்கு தடை இருக்கும். இவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், ஃபஸ்ட்டு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி வாங்கி முகம் பார்த்து உடைச்சிடணும். ஏன்னா சூரியன்கிறது ஒரு பிம்பம், அது உங்கள் மேலே சூரியன் மேலே ராகு போகும் பொழுது, ஒரு வெளிச்ச கிரகத்தின் மேலே ஒரு இருட்டு கிரகம் பிரயாணம் செய்யும் பொழுது கடுமையான பாதிப்பு ஏற்படுகிறது. சூரியன் ஆத்மா காரகம், சூரியன் தான் இயக்கம், சூரியன் தான் இருதயம். ஸோ நீங்கள் உங்களுடைய கண்ணாடி அந்த காலத்தில் வந்து நிலை கண்ணாடி பார்ப்பாங்க, இப்போ யார் வீட்லையும் இன்னைக்கு நிலை கண்ணாடி இல்லை. ஸோ ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கி முகம் பார்த்து உடச்சிட்டு அதுக்கப்புறம் தினசரி அவங்கள டெய்லி செல்ஃபி எடுத்து டெலீட் பண்ணிக்கிடணும். அதே மாதிரி கோபுர நிழலில் போய் டெய்லி ஒரு 20 நிமிஷம் நிற்கணும். கோபுர நிழல், அதுக்காக தஞ்சை பெரிய கோயிலில் போய் கோபுர நிழலில் போய் நின்றக்கூடாது, அங்கே நிழலே விழுகாது. ஸோ ஒரு கோபுர நிழலில் நின்னீங்கன்னா இந்த சூரியன் மேலே ராகு பிரயாணம் செய்யக்கூடிய காலத்தில் வரக்கூடிய கிரகண தோஷம் உங்களை நிவர்த்தி செய்து விடுகிறது. ஸோ உங்களுக்கு எந்த விதமான கடுமையான பாதிப்பும் உங்களுக்கு வராது. அதே மாதிரி டெய்லி உங்களை நீங்கள் செல்ஃபி எடுத்து டெலீட் பண்ணிக்கிறணும். இதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறது, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கிது, மேலதிகாரி தொந்தரவு இருக்காது. மீண்டும் நல்ல ஒரு சூழலை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.